அண்மை செய்தி, வெள்ளத்திலிருந்து நெல்லை கலெக்டர் ஆஃபீஸ் மீட்கப்பட்டிருக்கிறது. நெல்லை ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் நேற்று கயிறு கட்டி மீட்கப்பட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் கார்களுக்குள் புகுந்த மழை தண்ணீர் வடிந்திருக்கிறது. இயல்பு நிலை திரும்பினாலும் ஆட்சியர் அலுவலகம் பூட்டியே காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளத்திலிருந்து நெல்லை கலெக்டர் ஆஃபீஸ் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளத்திலிருந்து நெல்லை கலெக்டர் ஆஃபீஸ் மீட்கப்பட்டிருக்கிறது. வெள்ளத்திலிருந்து நெல்லை கலெக்டர் ஆஃபீஸ் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிமன். காண்டிமன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அர்ஷினி, நாம இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நெல்லை மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம். நல்லா பாருங்க, இப்போ ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய அந்த காட்சி. பிரபு, அந்த காரை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த வீலை பாருங்க. நேற்று இந்த இடத்துல வந்து தாமிரபரணி ஆற்றோடைய வெள்ளப்பெருக்கா ஏற்பட்டதற்கு காரணமாக ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளேயே இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட இந்த பகுதிகளை பார்க்கும்போது, அதே நேரத்தில் ஒளிப்பதிவாளர் பிரபு இங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த இடத்துல தண்ணீர் வந்து இந்த மட்டத்திற்கு உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆட்சியர் அலுவலகத்துடைய கேட்டு, அதாவது முகப்பு கேட்டில் இந்த பகுதியை காட்டுங்க பிரபு. இந்த அளவுக்கு உயரத்துக்கு மழை நீரானது நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது ஏற்பட்டிருக்கு. அதில் அடித்து வந்த அந்த குப்பைகள் தான் இந்த கேட் பகுதியில் நிற்குது. ஏறக்குறைய நம்ம உயரத்துக்கு கணக்கு போட்டோம்னா 4 அடி உயரத்துக்கு முகப்புக்கு பக்கத்தில் நிற்குது. அதை அப்படியே தொடர்ந்து வாங்க ஆட்சியர் அலுவலகத்துடைய சாலை. இந்த சாலை தான் முற்றிலும் வெள்ள நீரால் சூழ்ந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாமல் முற்றிலும் முடங்கி போய் கிடந்தது. இந்த பகுதியில் இருந்து தான் NDRF குழுவினர், ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களை மீட்டிருந்தனர். நேற்று அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது அப்படியே திரும்பி இந்த சாலைக்கு அடுத்த பக்கம் பார்த்தோம்னா இதுதான் தாமிரபரணி ஆறு. இது வழக்கம் போல் தன்னுடைய இயல்பான தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய ஆறாக இருக்கிறது. குறிப்பாக இதுக்குள்ளே ஒரு கல்மண்டபம் இருக்குது, ஒளிப்பதிவாளர் காட்டு வருது. அந்த கல்மண்டபத்தோட உயரம் ஏறக்குறைய வந்து ஒரு 15 அடின்றாங்க. 15 அடி உயரத்துக்கு இப்போ தற்போது தாமிரபரணி ஆற்றில் தண்ணி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த தீர்த்தவாரி, நெல்லையப்பர் ஆலயத்தோட தீர்த்தவாரி நடத்துவாங்க. ஒளிப்பதிவாளர் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். இந்த மண்டபம், அந்த நெல்லையப்பர் ஆலயத்தில் தீர்த்தவாரி பண்ணும்போது இந்த மண்டபத்தில் தான் தீர்த்தவாரி செய்ய வருவாங்க. ஆனால் நேற்று இந்த மண்டபம் முற்றிலும் வந்து இந்த தாமிரபரணி ஆற்றுடைய நீரில் மூழ்கி சென்றது தான் தற்போது அது நேற்று வரை இருந்த நிலை. தற்போது அந்த நெல்லையப்பர ஆலயத்துடைய தீர்த்தவாரி பகுதியானது மீண்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் பொதுமக்கள் அந்த வெள்ள நீர் வடிந்ததை தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் செல்லக்கூடிய அந்த நீரின் அளவை பார்ப்பதற்காக இங்கே ஏராளமான பொதுமக்கள் கூடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.